வணக்கம். நான் பிரவீன்குமார், ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்கேன். பார்ட் டைமாக வந்து வீட்லேயும் சரி வீக்கெண்ட்லேயும் சரி விவசாயம்தான் வந்து எங்களுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு நாட்டு மாடுகள், நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி, அதே மாதிரி சேவல்கள், நாட்டு நாய்கள் எல்லாமே வளர்த்திட்டு வரோம். எல்லோரும் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லாமல் நாங்கள் வந்து வித்தியாசமாக நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாட்டு மாடுகளை வளர்த்திட்டு வரோம். அதனால் வந்து நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எதுவுமே வந்து வெட்டுக்கு போகிற மாடுகள் எல்லாத்தையும் வந்து தடுத்து நாங்கள் இது பண்ணிட்ருக்கோம். அது நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லி எல்லாமே வந்து நம்ம கமர்ஷியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கமர்ஷியலாக பார்க்க ஆரம்பித்ததுனுடைய ஒரு பாயிண்ட் இது தான் வந்து நாட்டு மாடுகளின் அழிவு. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர் தான் பால் கறக்கும். அதைய வீட்டு செலவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதுவே வந்து ஜெர்சி மாடு பார்த்திங்கன்னா 15-20 லிட்டர்ஸ் கறக்கும். அதை வந்து கமர்ஷியலாக வெளியில் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறனாலையும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஜெர்சியோடைய எண்ணிக்கை அதிகமாகி நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை குறையாச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், ஜல்லிக்கட்டு வந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் போராடினாங்க, ஜல்லிக்கட்டை நடத்த வச்சாங்க, அதுக்கப்புறம் நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. நாங்கள் வந்து என்னென்னா அதனுடைய காஷன் எதனால் அவங்க வெட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிறப்போ மெயின் ப்ராப்ளம் வந்து செனை பிடிக்காதது தான். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி வெட்டுக்கு போகிற மாடுகளை நாங்கள் வந்து தரம் வாரியா, அதாவது முகலட்சணம், பாடி இது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்து பராமரித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையும் நிறையா இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லா மாட்டையுமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இது எல்லாமே நல்லா இருக்கா, கருப்பை எல்லாமே நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அதை வந்து செனையாக்கி அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டோ இதையெல்லாம் மட்டும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டு வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் நாங்கள் பண்ணுறதில்லை. இப்போது நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களுடைய ஓன் யூஸுக்கு தான். எங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ2 மில்க் வந்து கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுது, கேன்சருக்கு உற்பத்தி ஆகிற செல்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டில் வர்ற சாணம் முதல் கொண்டு எல்லாமே வந்து பயனுள்ளதாக தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ சாணத்தில் தான் வந்து ஆக்சுவலாக விபூதி வந்து இப்போ முந்தைய காலத்தில் வந்து மாட்டுடைய சாணத்தை வந்து ப்ளஸ் அந்த ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து விபூதி தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பழைய தொன்று தொட்டு வந்த இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியும் இது வந்து சாணத்தில் இருந்து வந்து விபூதி தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பர் டே வந்து அவங்களுடைய இப்போது நாட்டு மாடு யார் வச்சுருக்காங்க, விவசாயிகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து டே டு டே வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸும் இது பயன்படுது. இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுடைய கோமியத்திலேருந்து அர்க்குங்கிற மெடிசன் வந்து தயாரிக்காங்க. அது எதுக்காக பயன்படுது அப்படின்னா சுகர் பேஷண்ட் இருக்கவங்க அதை அருந்துனாங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது. இது மாதிரி பல பயனுள்ள இது வந்து நாட்டு மாடுகளினால இருக்குது.